அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மரம் வந்து பலாமரம். பார்க்கும் இடங்களிலெல்லாம் நந்தனாலா, தினம் பச்சை நிறம் தோன்றுதடி நந்தலாலா அப்படின்னு பாரதியார் பாடியிருக்கார் அல்லவா, அதற்கு நிகரான மரம் என்னென்னா பலாமரம். இந்தியாவை பூர்வீகமாக கொண்டது இந்த மரம் அனைத்து மண் வகைகளிலும் வளரக்கூடிய தன்மையுடையது. ஈரப்பதம் உள்ள மண்கண்டங்களில் செழிப்பாக வளரக்கூடிய தன்மையுடையது பலாமரம். அதனுடைய பலன்களை அறிந்ததுனாலேயே தமிழர்கள் முக்கணிகளில் இரண்டாவது இடத்துல பலாமரத்தை வச்சுருந்தாங்க. விவசாயிகளுக்கு பெருமளவு மகசூல் தரக்கூடிய ஒரு பழமரம்னு பார்த்தோன்னா பலா பழமரம். ஒரு வருஷத்துக்கு சுமார் 50-100 பழம் கூட தரக்கூடிய தன்மையுடையது பலா பழமரம். பலாமரத்தோட மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அதோடைய மருத்துவ குணமிக்க பலாப்பழம். பலாப்பழத்தை உட்கொள்வதனால அவங்களுக்கு வந்து உடல் வலிமை பெறுவதாகவும் எலும்புகள் வலிமையுடையதாகவும் மூளை வந்து நல்ல சீராக செயலாற்றுவதற்கு உதவி பண்ணுறது வந்து பார்த்தோன்னா நமக்கு பலாப்பழம். பலா கொட்டை, இது வந்து அஜீர்ண கோளாறுகள் இல்லை உடலில் வந்து வயிறு கோளாறுகள் ஏதாச்சும் இருக்குதுன்னா இதை சரி செய்கிறதுக்கூடிய ஒரு அருமருந்து வந்து பலா கொட்டை. உடலுக்கு தேவையான பல விட்டமின்கள், நார் சத்து மற்றும் இதர சத்துக்களை நமக்கு வாரி வழங்கக்கூடிய தன்மையுடையது பலாப்பழம். பலாப்பழத்தோட வெளிப்புற தோற்றம் வேணால் சொரசொரப்பாக இருக்கலாம், ஆனால் பலாப்பழங்களை நம்ம உட்கொள்கிறதுனால விட்டமின் சி அதிக அளவு நமக்கு கிடைக்கிது. அது வந்து நமக்கு ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகள்லேருந்து நம்ம காத்துக்கிட்டு இருக்கு. மேலும் பலாப்பழத்தினால பல உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது கிடைக்கிது. பலா கொட்டை இதை வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உடலுக்கு கிடைக்கிது. டிம்பர் வேல்யூவில் தேக்குக்கு அடுத்த இடத்துல பலாமரம் இருந்தாலும் நமக்கு வீட்டில் நமக்கு உபயோகிக்கக்கூடிய நாற்காலி, மேஜை இதை செய்கிறதுக்கும் பலாமரம் பயன்படுது. மற்றும் இசைக்கருவிகளான வீணை, தம்பூரா இதெல்லாம் செய்கிறதுக்கு பலாமரம் ஒரு பெரும் பங்காற்றி வருகிறது. இப்படி 10 அவதாரங்கள் திருமால் எடுத்தாரோ அதே மாதிரி 10 ஸ்தலங்களில் ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடியது பலாமரம். அதை குறிப்பிட்டு சொல்லணும்னா திருக்குற்றாலம், திருவாலங்காடு, திருநாவலூர், திருபுவனம் இது மாதிரி பல ஊர்களில் ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடியது பலாமரம். விவசாயிகளுக்கு ஒரு நண்பனாக பலாமரம் இருக்கிறதோட பல மரங்களுக்கே நண்பனாக இருக்குது. உதாரணமாக பார்த்தோன்னா தேக்கு, அப்புறம் தென்னை மற்றும் இதர பழங்கள் வளர்க்கக்கூடிய நிலங்கள்லையும் நம்ம பலாமரத்தை வளர்க்கலாம். விவசாயிகளுக்கு பழங்களை தருவதோடு மட்டும் இல்லாமல் மதிப்பு கூட்டல் செய்வதற்கு ஒரு உகந்த பழத்தை தரக்கூடியது பலாமரம். பலாப்பழத்திலிருந்து ஜெல்லி, பலாப்பழத்திலிருந்து ஜாமு, அப்புறம் வந்து பலாப்பழ சிப்ஸு இப்படி பல பொருட்களில் நம்ம பலாப்பழத்திலிருந்து நம்ம இப்போ செய்யலாம். பலா கறி இதுவும் வந்து இறைச்சிக்கு மாற்றாக ஒரு பெரும் அளவு மக்களுக்கு வந்து உணவுப் பொருளாக இன்றைக்கி இருந்துட்டு வருது. இப்படி பல அவதாரங்கள் எடுத்து நமக்கு பல பயன்களுக்கு உதவக்கூடிய பலாமரத்துடன் நம் பல்லாண்டு காலம் வாழ்ந்திடுவோம். நன்றி, வணக்கம். அவங்களும் அந்த பக்கம் பெரிய தலைக்கட்டு தான்.